மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல போகிறது பீஷ்மரின் இறப்பு. இதை பற்றி தான் அந்த வீடியோ போட போகிறேன். அதாவது பீஷ்மர் இப்போ போரில் 10 நாள் போகிற போரில் பாண்டவருடைய அனைத்து மிகப்பெரிய அளவில் சேதாரம் கொண்டு மக்களை கொண்டு குவிக்கிறாரு. அதனால் என்ன செய்கிறது, போரில் எதுவுமே விட்டாக்க பாண்டவர்களுடைய அனைத்து சனமே அழிச்சிருவார் அப்படின்ற பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். அப்போ கிருஷ்ணகிட்ட போய் கிருஷ்ணா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிருஷ்ணா நேராக நீ அவர்கிட்டே போய் கேட்டு அதுக்கு உண்டான விட உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனடியாக இவர் பீஷ்மர்கிட்ட போய் அர்ஜுனன் கேட்குறான். அதை பற்றி அந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணாதுங்க. அது அவன் போய் தாத்தா இந்த போரில் பயங்கரமான அளவுக்கு மக்களை கொண்டு குவிக்கிறீங்க, இதே நிலைமை நீடிச்சுன்னா நாங்கள் பாண்டவர்கள் அழியத்தின உறுதி அப்படின்னு எங்களை தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எப்படி நாங்கள் உன்னை ஏற்று போரிடுவது, அதோடு இல்லாமல் உன்னை ஏற்று உன்னை போரிடுற அளவுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் இல்லை, துணிச்சலும் இல்லை, எல்லாரும் உன்னை பார்த்து பயந்துடுச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட யார் எழுத்து நின்று போரிடுறதுக்கு உண்டான தகுதி உடையவங்க அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அப்போ தான் நீ இவங்க எல்லாரும் என்னை எழுத்து போரிட்டவங்களாம் அத்தனை பேரும் இறந்தவங்க தான், யாரும் என் எதிரில்லை. ஆனால் என்னை எழுத்து போரிடாத ஒருத்தன் இருக்கிறான், அவன் யார் தெரியுமா, சிகண்டி, திரௌபதியுடைய சகோதரன், சகோதரனும் சொல்லலாம் சகோதரின்னு சொல்லலாம். அவன் ஒரு அலி, அவனை ஏற்று நான் போரிட மாட்டேன், ஒரு ஆணாக இருக்கணும் இருந்தால் தான் அவன் கூட நான் போரிடுவேன், அவன் ஆண் இல்லாதவன் அதனால் அவன் கூட நான் போரிட மாட்டேன். அப்போ எப்படி நான் அவனை இது பண்ணுறது, அப்போ அவன் அம்பு விட்டான்னா கொண்டுடுவானா அப்படின்னு கேட்கும்போது, அவனுடைய அம்பு என் மேலே பட்டால் தூசி மாறி விழும், அவனுக்கு அந்தளவுக்கு வெயிட் இருக்காது, அதனால் அதுவும் எனக்கு பயம் கிடையாது, நீ அவனுக்கு பின்னாடியிலிருந்து என் மேலே தாக்கு அப்படின்னு உபாயத்தை சொல்லி கொடுக்குறாரு பீஷ்மர். இப்படிப்பட்ட ஒரு தன்னை கொள்வது எப்படின்றத கூட சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இருந்த ஒருந்தது தான் இந்த பாரத போரில். மற்ற எந்த போர்லையும் தன்னை கொள்ளுவது எப்படின்றத அவன் சொல்ல மாட்டான், அடுத்தவனுக்கு காமிப்பானே தவிர தன்னை கொண்டுக்க மாட்டான், தன்னை கொள்வது எப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாரு பீஷ்மர். மறுநாள் போரில் சிகண்டி போரில் நிற்கிறான். சிகண்டி நீ வந்து முன்னாடி நில் அப்படின்னோடனே, ஐயோ அது பிரிதம் பிதாமார் அவர் எல்லாரையும் கொண்டு குளிச்சுவார், எத்தனையோ அதில் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குளிச்சுவார், என்னையும் கொண்டுடுவார் அப்படின்னு சிகண்டி பயப்படுறான். நீ பயப்படாத, அவர் உன்னை கொல்ல மாட்டார், நீ தைரியமாக போய் அவர் எதிர நீ போய் நில், உனக்கு பின்புலமாக இருந்து நான் அவரை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போரில் அந்த சிகண்டி போர் விடுறான். போரிடும்போது ஒரு அம்பு கூட அவர் மேலே தூசி மாதிரி படுத்தே தவிர அடியே விடலை. ஐயோ நான் அடிக்கிற அடியெல்லாம் வேஸ்ட்டே இதாகுதுன்னு சொல்லிட்டு சிகண்டி வேதனைப்படுறான். நீ ஒன்றும் வேதனைப்படாத, உன்னுடைய அம்புகள் எதுவுமே அவரை பெரிய அளவுக்கு காயப்படுத்தாது, அதனால் நான் அவரை கொள்கிறேன் சொல்லிட்டு அர்ஜுனை தன் கையில் இருக்கிற ஆயுதங்களால் வைத்து அம்புகளால் அவருடைய உடல் முழுதும் அம்பு படுக்கையில் படுக்க வைக்கிறான். அவருடைய உடலுக்குள்ளே அம்புகள் பாய்ஞ்ச பிறகு அவர் குப்புற விழுறார். அவரை குப்புற விழும்போது அதாவது விழும்போது அவருடைய முதுகில் ஒரு அம்பு கூட படலை. நம்ம கதைகளில் போடும்போது பார்த்திங்கன்னா நிமிந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்கும், அதுடைய ஒரு அம்பு கூட படலை. அவருடைய முன்பகத்தில் ஃபுல்லாக தான் அம்பு பட்டுறது, அவருடைய முகத்தில் அம்பு படலை. அதனால தான் அர்ஜுனா எனக்கு என் முக தலை தூங்குது அதை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முடிஞ்ச பிறகு சொல்கிறான்.
ஒன்று தலையை தூக்குற மாதிரி ஒரு அம்பு வச்சு விட்டு தலையை தூக்கி நிறுத்துறாரு. எனக்கு தண்ணி குடிக்கணும் போட இருக்குது அப்படின்னும்போது, ஐயோ அப்புறம் இருக்கவனுக்கு தண்ணி எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கவலைப்படுறாங்க. அவரை தொடர முடியாத அளவுக்கு உடம்புள்ள அம்புகள். இப்போ அவர் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வேதனைப்படும்போது, எனக்கு ஒன்று ஒன்றும் பயப்பட வேணாம், என்னுடைய தாய் கங்கா தேவி இருக்கா, அவளை தண்ணி எடு பூமியில் ஒரு அடித்து தந்த வெள்ள அம்படி தண்ணியை வாயில் விடுவோம் அப்படின்னாரு. இன்றைக்கி ஆர்டிஷன் ஊட்டணும்னு சொல்லியிருக்கமே, அந்த ஆர்டிஷன் ஊட்டு அவர் வாயில் வந்து ஊற்றுது. அதை குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறார். கடைசியில் அவருடைய காலம் முடிஞ்சிட்டு இறந்து விடுகிறார். இதுதான் இந்த கதை. தேங்க்யூ. இது பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ மை டியர்ஸ்.